அடுத்த முறை அவர்கள் மீண்டும் வேளாண்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏக்கருக்கு 50,000 கொடுக்க வேண்டும். எனவே ஒரு ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் அது வந்து சரியாக இருக்கும். அப்பொழுதுதான் இந்த விவசாயி இப்பொழுது ஏற்பட்டக்கூடிய இழப்பீட்டிலிருந்து நிமிர்ந்து அவர்கள் மீண்டும் அடுத்த முறை விவசாயம் செய்ய முடியும். இது நான்கும் புதிய கோரிக்கையில் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்த பொழுது ஏக்கருக்கு 75,000 கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் கேட்கிறோம். எனவே ஒரு ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் கொடுத்தால் மட்டும்தான் இந்த விவசாயிகளால் தங்களை இந்த ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அவர்கள் மீட்சி பெற முடியும். அதே போல 2011 துவங்கி பொங்கல் பரிசாக தமிழகத்திற்கு கூடிய ஏறக்குறைய 2.5 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முதல்ல 2011 100 ரூபாயும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. பொங்கல் பொருட்களும் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அது 1,500 ஆகி 1,000 ஆகி இருக்கிறது. இன்று கொரோனா ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் கொரோனாவுடைய பாதிப்பு, வேலை இல்லாதனுடைய பாதிப்பு, தொழில் முடங்கியனுடைய பாதிப்பு, வணிகம் பாதிப்பு, இப்பொழுது போதாக்குறைக்கு நிமிர்ந்து நிற்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு, அதுவும் இந்த பாதிப்பு வந்து மிக அதிகமாக யாருக்கு இருக்கும் என்று சொன்னால், ஒன்று வந்து இந்த வேளாண்மையை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய 2, 1 விவசாயிகள், இரண்டாவது விவசாய தொழிலாளர். இந்த விவசாயம் என்று வருகின்ற பொழுது விவசாய தொழிலாளர்களை முற்றாக எல்லோருமே மறந்து விடுகிறார்கள். அவர்கள் விவசாய தொழிலாளர்கள் இல்லாமல் விவசாயம் இருக்கவே முடியாது. அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு விவசாய தொழிலாளருக்கு குறைந்தது ஒரு குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு மற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,500 குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும். 2,25,000,000 ஏறாவது வந்து கோடுதல் குறைவாக இருக்கலாம். 2,25,00,000 மற்ற குடும்ப அட்டைதாரர்களில் பல பேர் கொஞ்சம் பேர் வசதி உள்ளவராக இருப்பார்கள், நடுத்தர வர்க்கத்தில் கூட இருப்பார்கள். எனவே அதை வந்து ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் 1 துண்டு கரும்பு, 1 கிலோ சர்க்கரை, அல்லது வந்து 100 கிராம் மஞ்சள் தூள், 50 கிராம் மிளகுத்தூள் என்று கொடுப்பது எல்லாம் வந்து எந்த விதத்திலும் உதவாது. அவர்களுக்கு கேஷாக அவர்களுடைய இந்த பொங்கலை அவர்கள் ஓரளவுக்காவது மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் விவசாய தொழிலாளர்கள், அதே போல் நெசவாளர்கள், மீனவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என்று அடிப்படையில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து சுயசார்பாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தினுடைய வேலையில் இல்லாதவர்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய துறையில் இல்லாதவர்கள், பெரிய தொழிலதிபர்களாக இல்லாதவர்கள், வணிகத்தில் இல்லாத ஏழை, தங்களுடைய உடலுழைப்பு மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய அந்த மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு 5,000 ரூபாய் கண்டிப்பாக குடும்பத்தை அட்டைக்கு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அடுத்தது, நேற்றைய தினம் இந்திய அரசால் கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட வேளாண் சட்டத்தை 3 வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உரிய முறையில் அது திரும்ப பெறும் என்று மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வேளாண் சட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட, வேளாண்மையை தொழிலாக செய்யக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, மேற்கு யூபி போன்ற மாநிலங்களில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கின்ற காரணத்தினால்தான் ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலத்துக்கு மேலாக அவர்கள் போராடி இருக்கிறார்கள், போராடி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது சட்டம் வாபஸ் பெறப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அது வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் அதோடு விவசாயிகளுடைய பிரச்சனை முடிந்துவிட்டதாக யாரும் கருதினால் அது சரியானது அல்ல. மிக முக்கியமாக மத்திய அரசு செய்ய வேண்டிய கடமை MSP என்று அழைக்கக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது இன்று இருக்கக்கூடிய விலைவாசியினுடைய அடிப்படையில் 1 ஏக்கருக்கு உழுவதற்கு என்ன செலவாகும், விதைக்கு என்ன செலவாகும், அதை விதைப்பதற்கு என்ன செலவு, அதுக்கு அடி உரத்துக்கு என்ன செலவு, அதை களையெடுப்பதற்கு என்ன செலவு, நீர் பாய்ச்சுவதற்கு என்ன செலவு, இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு ஆதா ஒரு விலை நெல் என்று சொன்னால் அடிப்படை விலை எவ்வளவு, கருப்பு என்று சொன்னால் எவ்வளவு, மற்ற மஞ்சள் என்று சொன்னால் எவ்வளவு, உளுந்து என்றால், பயிறு என்றால், கம்பு என்றால், சோளம் என்று சொன்னால், மக்காச்சோளம் என்றால், அல்லது பார்லி என்றால், கோதுமை என்று சொன்னால், இப்படி வகைப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும், அது மானாவரியாக இருந்தாலும் சரி, தோட்டப்பயிராக இருந்தாலும் சரி, நன்சியாக இருந்தாலும் சரி, ஆற்றுப்பாசனமாக இருந்தாலும் சரி, அதை வந்து விஞ்ஞான ரீதியாக முறைப்படி ஆய்வு செய்து
அதனுடைய அடிப்படையில் ஒரு விலையை தீர்மானித்து அந்த இப்போ தக்காளி போடுகிறோம், காய்கறிகளை விற்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒரு கிலோ தக்காளியுடைய விலை 100 எட்டுகிறது, அடுத்த நாள் 5 ரூபாய்க்கு கூட கேட்பதற்கு ஆள் இல்லாமல் அவர்கள் வீதியிலே கொண்டு போய் கொட்டுகிறார்கள். எனவே இந்த அவலநிலையை தவிர்ப்பதற்காக ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸை மத்திய அரசு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தீர்மானித்திட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கி விட்டதால் புரட்சி ஒன்று நடந்துவிடாது, விவசாயிகளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மறுமலர்ச்சி வந்துவிடாது. எனவே விவசாயிகள் மத்தியில் ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்ற குறைந்தபட்ச ஆதார விலையை விஞ்ஞான ரீதியாக விவசாயிகள் மனமகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த அந்த விலையை தீர்மானித்து அது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான எனது கோரிக்கையாகும். அடுத்தது, புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பெற்று 24 ஆண்டுகள் முடிவிட்டு வரும் டிசம்பர் 15 முதல் 25 ஆண்டை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த 25 ஆண்டு காலத்தில் புதிய தமிழகம் கட்சி சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் தனக்கான முத்திரையை பதித்திருக்கிறது. குறிப்பாக விளிம்பு நிலை மக்களான அந்த மக்களுடைய மனித உரிமை மீறல்கள் தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலே நடந்தாலும் சரி, அதேபோல மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் உலகத்தினுடைய பிற பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து எங்களுக்கான தனியான பாதையை வகுத்து வருகிறோம். அந்த வகையில் டிசம்பர் 15 தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உலக இந்துக்கள் விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு மாநாடு, அந்த மாநாடு ஒரு சிறப்பு மாநாடாக நடைபெறுகிறது. இதனுடைய துவக்கமாகத்தான் கடந்த 27 அன்று சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் வங்காளதேச இந்துக்கள் மீதான நடந்த தாக்குதலை கண்டித்து நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். சென்னை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அப்படி ஒரு ஊர். ஓகே, அடுத்தது தமிழகத்தில் தொடர்ந்து திரைப்படங்களுக்கு பெயரிடுவது, அதில் பெறக்கூடிய காட்சிகள், அதில் இடம்பெறக்கூடிய வசனங்கள், பாடல்கள் ஆகியவை தொடர்ந்து சர்ச்சைக்காகி வருகின்றன. ஒரு காலத்தில் திரைப்படங்கள் என்பவைகள் புராணங்களை அடிப்படையாக கொண்டு எடுத்தார்கள். அதற்கு பிறகு வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எடுத்தார்கள். அதற்கு பிறகு இவைகள் கற்பனைகள் என்று சொன்னார்கள். இப்பொழுது உண்மை சம்பவங்கள் என்று சொல்லி படம் எடுக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சமூகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பல அவமானங்களுக்கிடையே, பல அச்சுறுத்தல்களுக்கிடையே, பல இழப்புகளுக்கிடையே பல போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். அந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் பெறக்கூடிய, நாங்கள் சந்திக்கக்கூடிய தொல்லைகளும் துன்பங்களும் ஏராளம். அந்த போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது எங்களுக்காக ஆதரவு குரல் நீட்டுவோர் ஒருவருமே இல்லை, ஆதரிப்போர் ஒருவருமே இல்லை. குறிப்பாக கொடியங்குளம் நடந்த சம்பவம் 1995 அப்பொழுது ஒருவர் கூட அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததல்ல. 98-99 2003 காலம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக நாங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் இழப்புகளை சந்தித்த பொழுது ஆதரவு கரங்கள் வரவில்லை. அவைகள் ஒரு காட்சியிலே கூட அவைகள் நியாயப்படுத்தி ஒரு காட்சிகள் வரவில்லை. கண்டதேவியிலே தேர்வடம் பிடித்து எடுப்பதற்காக சட்ட ரீதியான உரிமை கோரிய பொழுது அதை நியாயப்படுத்தி ஒரு இடத்திலே ஒரு வசனமோ ஒரு காட்சி கூட இடம்பெறவில்லை. ஆனால் 20 காலம் அதே போல 1993 கோவை மாவட்டம் வாழையார் அருகே, அதாவது கேரளா தமிழ்நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய சின்னாம்பதி என்ற கிராமத்தில் முதல் முறையாக, அப்பொழுது வீரப்பரை தேடுகிறோம் என்ற பெயரில் வாச்சாத்தி தருமபுரி வாச்சாத்திக்கு முன்பாக முதல் முறையாக அங்குதான் வந்து மலைவாழ் மக்கள் பெண்கள் வந்து அங்கே கற்பழிக்கப்பட்டார்கள். அந்த சம்பவம் பல நாள் வெளியே தெரியாமல் இருந்தது. அதை வந்து முதல் முறையாக எடுத்து உலகத்துக்கு வெளியுறத்துக்கு கொண்டு வந்து நான் என்னுடைய தலைமையில் தான் அந்த போராட்டம் 1993 நடைபெற்றது. அதுபோல எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம், அதற்காக போராடி இருக்கிறோம்.
ஆனால் இப்பொழுது கொடியமல சம்பவத்தை கூட கர்ணன் என்ற பெயரில் படம் எடுத்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்துக்கு யார் முன்னின்றார்கள், அது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது வந்து ஒரு சின்ன அடையாளம் கூட படுத்துவதில்லை. இப்பொழுது ஒரு படம் திரைப்படம் வந்து பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கிறது. முதல்ல வந்து அந்த ஜெய் பீம் என்ற பட தலைப்பே வந்து அவர்கள் வைத்தது தவறு என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த படத்திற்கும் ஜெய் பீம் என்ற பெயரிட்டத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களுடைய சமூக விடுதலைக்கான அது ஒரு தாரக மந்திரமே தவிர அதை ஒரு வணிக பொருளாக மாற்றுவதற்கான தலைப்பு அல்லது. அந்த தலைப்பை வைப்பதற்கே இவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஜெய் பீம் என்று சொல்லி பாரத ரத்னா பெற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்பு பெயர், அது சிறப்பு அவருடைய சொற்றொடர். எனவே இந்திய அரசாங்கம் இந்த ஜெய் பீம் என்ற பெயரை வைத்ததற்கு தடை விதிக்க வேண்டும். எப்படி வந்து தணிக்கை குழு இந்த பெயரை அறிவித்தது என்று தெரியவில்லை. எனவே முதல் அந்த பெயரிலேயே தவறு இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அடுத்தது, அந்த படத்தில் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் தொழில் ரீதியாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சில காட்சிகளை சரியாக அமைத்திருக்கிறார்கள். ஆனால் மேலும் நான்கு விஷயத்தில் அவர்கள் வந்து தவறெடுத்திருக்கிறார்கள். ஒன்று, ஐந்து விஷயத்தில், ஒன்று தலைப்பிலே வந்து தவறு, இரண்டாவது தேவையில்லாமல் அதை வந்து ஜாதி பிரச்சனையை தூண்டக்கூடிய வகையில் காட்சிகள், ரெண்டாவது மொழி பிரச்சனையை மொழி விரியை தூண்டக்கூடியது, மூன்றாவது இனப்பிரச்சனை, நான்கு மதம். குறிப்பாக வந்து ஜாதி என்று வருகின்ற பொழுது அந்த படத்தில் உண்மை சம்பவத்திற்கும் அவர்கள் அந்த வில்லனாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது கதாநாயகம் இருக்கக்கூடியவர்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது தேவையில்லாமல் அதில் வந்து அங்கே வந்து நடந்த அவர்கள் கொண்டு வர விரும்பியது ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் மீது காவல்துறை நடத்திய தாக்கு, அது இன்னொரு சமுதாயத்தினை குறிப்பிட்டு அவர்களை வம்பெடுக்க வேண்டிய அளவிற்கு அந்த படத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வில்லனாக இருக்கக்கூடிய காட்டியிருக்கக்கூடிய அவர்கள் அவருடைய அந்த அவருடைய வீட்டில் இன்னொரு சமுதாயத்தினுடைய அடையாளமாக கருதக்கூடிய அந்த படத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே தவறு. அடுத்தது மொழி, அதில் வந்து பெருமாள் சாமி ஐதியாக நடந்திருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் எதற்காக வந்து அவன் அங்கே இந்தியில் பேசினான்னா அப்பா உங்களுக்கு தமிழ் தெரியுமானதான் கேட்கணும். தமிழில் பேசுறாருன்னா அதை இருந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல். அந்த தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மீதும் அதே போல பிரகாஷ்ராஜ் மீதும் இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் விளக்கு பதிவு செய்யணும். எப்படி இந்த மாதிரி காட்சிகள் எடுக்கிறது, அரையிறதுங்கிற சின்ன விஷயம் கிடையாது. இதே ரிப்பீட் பண்ண ஆகும், இட் இஸ் அப்சல்யூட்லி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஒரு பாடி எப்படி தொட முடியும்? அதே போல இன ரீதியாக அங்க வந்து நீ இருளிறன மக்களோ குறவரின மக்களோ நீ காட்டுற, அதுல வழக்கறிஞர்களுக்குள்ள ஒரு பிராமணை போன்ற ஒருவரை காட்டி அவர் சிவசிவா என்று சொல்லக்கூடியதை கிண்டல் செய்து கேலி செய்து அங்க கொண்டு இனப்பிரச்சனையை கொண்டு வந்து கிளப்புற, அங்க திராவிட இனம் ஆரியனும் பிராமணன் நான் பிராமணன் கொண்டு வந்து காட்டுறீங்க. இதுக்கு இந்த படம் தடை செய்யணும். இனத்துக்கு இந்த நாட்டில் வந்து தனிக்குழுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியல. அதே போல மத பிரச்சனை, அங்க வந்து நீ வந்து ஆரோக்கியசாமி என்பவர் தான் அது, அவருக்கு எதுக்கு குருமூர்த்தின்னு பேர் வைக்கிற? உண்மை சம்பத்து உண்மையை தான் வைக்கணும். அடுத்தது நான் கேட்கிறேன், சந்துரு ஒரு பாட்டு, சந்துரு ஒரு பாட்டு, ஆனால் அங்கே போராடுறது யார்? அந்த ஒரு பிரச்சனை எடுத்து போராடுறதாரு, அந்த பிரச்சனையுடைய உண்மையான கதாநாயகனார் செங்கினியாக இருக்கலாம். நீ அவங்களுக்கு தான் அந்த படப்பேர் செங்கினின்னு வச்சுருக்கணும், அதான செய்ய இருக்க முடியும். அதே அவளை அதுக்காக போராட்டம் கம்யூனிஸ்டார் அவங்களே தூக்கி பிடிச்சி பண்ணியிருக்கணும். இப்போ என்னன்னா திரைப்படத்தில் யாரோ தியாகம் பண்ணுறாங்க, யாரோ அடிபடுறோம், யாரோ போராடுறோம், நாங்களே போகிறோம் போராடுறோம், கம்யூனிஸ்ட்காரம் போராடுறாங்க, சமூகத்தில் போராடுறாங்க, அவங்கள சில திரைப்பட நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் இப்பொழுது காசாக்கி அவர்கள் வணிகமாக மாற்றுகிறார்கள். இந்த போக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தடுத்து நிறுத்துவதற்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த ஒத்த கருத்து குடுகளை ஒன்றிணைப்போம். திரைப்படத்தை காசாக்காதீங்க.
மற்றவருடைய போராட்டத்தை அர்ப்பணிப்பை தியாகத்தை நீ வியாபாரமாக்காது. நீங்க புரட்சிக்காரெல்லாம் கிடையாது. ஒரு படத்துல புரட்சியா வசனம் பேசின புரட்சிக்காரனா? புரட்சி பண்ணுன்னு என்ன அவங்களே அடையாளப்படுத்தல, அந்த கோவிந்தனே அடையாளப்படுத்தல, அவர் தான் அந்த பிரச்சனை போராடிக்கிறார் கடைசி விரலும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்க அதிகாரிகளை ஏத்து அரசியல் அதிகாரத்தை ஏத்து 10 ஆண்டு காலம் ஒரு கேஸ் நடத்துற சின்ன விஷயமா? நாங்களே எவ்வளவு கடத்துல கஷ்டப்படுறோம், மாஞ்சோல தேர்தல் தோட்டத்தில் எத்தனை வழக்கு சந்திச்சேன், நாங்களே எப்படி கடத்துல கஷ்டப்படுறோம். எனவே இப்ப திரைப்படத்துறை தவறுதலாக போகுது, அது பெரிய ஆபத்து. போராளிகளுடைய உழைப்பாளிகளுடைய அர்ப்பணிப்பாளர்களுடைய தியாகங்களை நீங்கள் காசாக்கி வியாபாரமாக்காதீர்கள். தமிழ்நாட்டுடைய திரைப்படத்துறை தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே திரையுலகை திரும்பிப்பார் என்று 20 வருடங்களுக்கு முன்பு இதே பக்கத்தில் திவ்யோதயா ஹாலில் நான் வந்து கூட்டம் நடத்துகிறேன். இப்பொழுது திரையுலகமே திருந்தப்பார் இல்லை என்றால் திருத்தப்படுவார் என்று விரைவிலே நாங்கள் அதுக்கான போராட்டத்தை துவங்க வேண்டியிருக்கும். நான் அதுல நான் வந்து சொல்லிட்டேன், அதாவது அதையே தெளிவா சொல்லிட்டேன். ஒரே ஒண்ணு மட்டும் தான் சொல்லிட்டு அதை சொல்லிக்கிறேன். படத்தை பத்தி அதை எடுத்து போட்டு பாருங்க. அது அவங்களை அப்போஸ் பண்ண சொல்லுங்க. அல்ல, நான் அதுல வந்து நான் சொல்லிக்கிறேன், எனக்கு திரைப்படங்கள் மேல பற்றெல்லாம் கிடையாது. நான் சொல்ல வந்தது போதை பழக்கத்துக்கு எதிராக சொன்ன ஒரே கருத்து மட்டும் சொன்ன பத்தெல்லாம் உடன்படலன்னு சொல்லிட்டு நான் அது அது ஒன்று அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்தேன். மாநில அரசு கொடுக்கட்டுங்க, அதுதான் மாநில அரசு இருக்கு. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி சரி, இப்போ தேவையான நல்லா சொல்லி முடிச்சாச்சுங்க. ஓகே, நிறைய சொல்லிட்டேன். பழங்குடி மக்களை பழங்குடி மக்களா காமிங்க, ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்படாத நீங்க ஒரு முத்திரை போடாதீங்க. நம்முடைய விடுதலை போராட்டம் விடுதலை அதுதான் வியாபாரங்கிறது. ஒருத்த போராடுறான், ஒரு கட்சி ஒரு இயக்கம் எடுத்து போராடுது. நான் இதே மாதிரி தான் 1995 மார்ச் ஏப்ரலில் நாமக்கல் மாவட்டத்தில் ஸ்டீபன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சின்ன திருட்டு வழக்காக அழைச்சிட்டு போனாங்க. அங்கே இருக்கிற நாமக்கல்லேருந்து 8வது கிலோமீட்டர் வலையப்பட்டிங்கிற இடத்துல ஒரு ஸ்டேஷனில் வந்து அடித்து கொண்டுட்டாங்க. இப்போ என்னுடைய தலைமையில் தான் மறியல் போராட்டம் நடந்தது. போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட வச்சு, சார்ஜ் ஷீட் போட வச்சு, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ ஆர் கான்ஸ்டபிளில் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். 1994-1995 இல்லை, அது இல்லை, நீங்கள் கோவிந்தன் பேர் கோவிந்தன் வச்சுக்கணும். சரி, அதாவது நீங்கள் வந்து போராளிகளுடைய போராளிகளுடைய அர்ப்பணிப்பை காசாக்காதீர்கள், அதுதான் என்னுடைய இது. தியாகங்களுக்கு நாங்கள்லாம் எத்தனையோ கஷ்டப்படுறாங்க, அது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாது, அதனுடைய கஷ்டங்கள்லாம் தெரியாது. அதை நீங்கள் காசாக்காதீங்க. எல்லாம் முடியும். அதாவது நீங்கள் 20 வருஷம் கழித்து எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் எடுத்து அதெல்லாம் போராடி அந்த மக்களை லிபரேட் பண்ண பிறகு நீங்கள் அதை காசாக்குறீங்க. அந்த நான் தான் சொன்னது, அந்த போராட்டங்கள் நடக்கிற போது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணல, வாச்சாத்தியின் போது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணல, நாங்கள் அதே நான் சொல்கிறேன், அதே வந்து 95 அது என்ன பிரயோஜனங்கிற நாங்கள் எடுத்து முடிச்சு இன்னைக்கு அந்த மக்களுடைய போராட்டம் வேறு எதுக்கு போயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு அடையாளம் போராட்டம் அடையாள போராட்டத்துக்கு எதிராக கேட்குறீங்க. நாங்கள் இன்னைக்கு வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கிற போது வந்து 20 வருஷம் பழச பண்ணுறீங்க. அது டாக்குமெண்ட்ரி வேணா பண்ணிக்கங்க. இந்த படம் திரைப்படத்தில் நீங்கள் வந்து உங்களை கதாநாயகராக காட்டுறீங்கல்ல, நீங்கள் சொல்கிறது இது யாருடைய கருத்துன்னு நீங்கள் முதல்ல சொல்லணும். இது நீங்கள் முதல்ல டைட்டிலில் போடணும், இது வந்து இந்த படம் என்ன இவருடைய இந்த இந்த இதை வாழ்க்கையை ஒட்டியது நீங்கள் போடணும். அதுதான் சரியாக இருக்க முடியும். கர்ணன் படம்னா கொடியங்குளத்தில் அந்த கொடியங்குளத்தில் நடந்த சம்பவத்தை யார் வெளியே கொண்டு வந்தது, யார் வந்து சென்னையில் போராட்டம் நடத்தி 2 பேரும் கிடந்தோம், டெல்லி போராட்டம் நடத்தினோம், 3 வருஷம் தொடர்ந்து போராட்டம் நடத்தினோம், அது யாருடைய போராட்டத்தை தழுவிது நீங்கள் போட்டீங்கன்னா நியாயம். ஏ, நான் தனிப்பட்ட இது வந்து நான்
நான் என்னுடையது வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு, ஒரு கட்சிக்கு எதிர், ஒரு அணிக்கு ஆதரவுங்கிறதெல்லாம் கிடையாது. திரைப்படத்தை எப்படி அணுகினேன், அந்த திரைப்படத்தை நான் முழுமையாக பார்த்தவரை தான் பேசுகிறேன். ஆச்சுங்களா, யாருமே இந்த திரைப்படத்தை சரியாக வந்து பார்க்காம எல்லாம் நுனிப்புல் மேஞ்சதான் கருத்து சொல்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் இந்தந்த விதத்தில் இந்த படம் தப்பு இருக்கும்போது டைட்டிலே தப்புங்கிறது தான் என்னுடைய ஆர்குமெண்ட். அப்படி நான் சொல்லியே நான் சொன்னல, நான் அப்படி முதலே சொல்லிட்டேன், ரிப்பீட் பண்ண. அந்த படத்துக்கு தப்பு, ஜெய்பீம்ங்கிறது என்ன? அந்த படத்தை நீ காவல்துறையை வந்து காவல்துறை அட்டவணை இது பண்ண போறீங்க, அதுக்கு ஜெய்பீம் என்ன சம்மந்தது? மக்களுடைய விடுதலை போராட்டம் ஜெய்பீம் ரெண்டுமே ஏற்படையதல்ல. நீ பொறுத்தளவு Thank you.